ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ தரிசனம் அண்ட் 300 ரூபீஸ் டிக்கெட் தரிசனத்தில் தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக நீங்கள் சர்வ தரிசனம் ஃப்ரீ தரிசனம் பார்க்குறதுக்கு ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஆன்லைனில் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக திருப்பதிக்கு வந்து நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் ஃப்ரீ தரிசனத்தில். ஸோ அதுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் முன்னாடியே வந்து புக் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் நீங்கள் சர்வ தரிசனத்தில் வந்து சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டேனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனத்தில் க்ரௌட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதனால் ஃப்ரீ தரிசனத்தில் இன்றைக்கி சுவாமி பார்க்க பக்தர்களுக்கு வந்து 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் போல ஆகும். ஸோ ஃப்ரீ தரிசனத்தில் எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாமல் தரிசனம் பார்க்க வரும் பக்தர்களுக்கு தரிசனம் டைமிங் வந்து 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் போல ஆகும். அண்டு 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டு வரீங்கன்னா, ஸோ 300 ரூபீஸ் டிக்கெட்டில் தரிசனம் பார்க்குறதுக்கு 3 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் போல் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு திருப்பதிக்கு வர போகிறீங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அவாய்ட் பண்ணிவிடுங்க. மண்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே வர மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் ஸ்பெஷாலிட்டி தரிசனம் டிக்கெட்ஸில் ஜூலை மாதத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலையும் இந்த 2 மாதத்தில் கொஞ்சம் டேட்ஸுக்கு மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜூலையில் 12, 15, 17 இந்த டேஸ்க்கும் அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து திருப்பதியில் விசேஷ நாட்களுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தரிசன டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து 1 வீக் பிஃபோராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஜூலையிலையும் ஆகஸ்ட்லேயும் இந்த பிளாக் பண்ணி வச்சுருக்க டேட்ஸுக்கு வந்து இந்த நாட்களுக்கெலாம் வந்து டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நடைபாதையில் நடந்து வரும் பக்தர்களுக்கு தனியாக டிக்கெட்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதையில் நடந்து வரும் பக்தர்களுக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டும் வந்து இஷ்யூ பண்ணுறதில்லை. தனியாக ஃபுட்பாத் பில்கிரிம்ஸ்க்கு எந்த ஒரு டிக்கெட்டும் தனியாக வந்து இஷ்யூ பண்ணுறதில்லை. ஸோ ஸோ நீங்கள் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு, ஸோ ஸ்ரீவாரி மெட்டாகட்டும் இல்லை அலிப்பிரி மெட்டாகட்டும் வரலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து கரண்ட்டாக எந்த ஒரு டிக்கெட்ஸும் வந்து இஷ்யூ பண்ணுறதில்லை. நீங்கள் மேலே நடந்து வந்துட்டு ஃப்ரீ தரிசனம் சர்வ தரிசனம் க்யூவில் தான் நின்று வந்து சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து திவ்ய தர்சனத்துக்கான அப்டேட் வந்து வரும். ஸோ அப்படி திருப்பதி தேவஸ்தானம் வந்து நடந்து வரும் பக்தர்களுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து நிறைய பேர் வந்து திருமலையில் ஆஃப்லைனில் எடுக்கக்கூடிய ரூம்ஸ் பற்றி வந்து கேட்குறீங்க. ஸோ நாங்கள் ஆன்லைனில் ரூம் வந்து புக் பண்ணலை, நேரடியாக வந்து மேலே திருமலையில் வந்து ரூம்ஸ் வந்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல வந்து ஆஃப்லைனில் ரூம் புக்கிங் பண்ணுற கவுண்டர்ஸ் இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் வந்து மெயின் ஆஃபீஸ், பட் நிறைய வந்து சப் ஆஃபீஸஸ் இருக்குது. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த சப் ஆஃபீஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணியில் இருந்தே அண்ட் ரூம்ஸ் வந்து தீர்ற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரஷ் வந்து ஓவராக இருக்கிறது, க்ரௌட் வந்து ஓவராக இருக்கிறதுனால மதியானம் 1-2 மணி போலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தில் வந்து போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். காலையில் 5 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே போயிட்டு ரூம்ஸ் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ரூம்ஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கான சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடிய சேவா ஆன சுப்ரபாத சேவா, தோமால சேவா, நிஜபாத சேவா, நஷ்டத்தில் பாத பத்மராதனா, ஸோ இந்த சேவாஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ 29ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ 2 டேஸ் போல் டைம் இருக்கும் செப்டம்பர் மாதத்துக்கு. இந்த சேவாக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஸ்ரீவாரி அர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, அர்ஜித பிரம்மோற்சவம் அண்ட் சாஸ்திர தீபாலங்கார சேவா. ஸோ இந்த சேவாஸ்க்கான செப்டம்பர் மாதத்துக்கான குவாட்டா வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல்
டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கான சேவா டிக்கெட்டை 27ஆம் தேதி 2 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வேணுன்றவங்க கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூலை மாதத்தில் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கான குவாட்டா வந்து 28ஆம் தேதி 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை மாதம் வயசானவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, புக் பண்ணிக்கோங்க. அண்ட் திருப்பதியில் ஜூலை மாதத்துக்கு அக்கமடேஷன் வந்து 28ஆம் தேதி 3 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் ஜூலை மாதம் தரிசனத்துக்கு வரப்போகிறோம் ஆனால் ஆன்லைனில் ரூம்ஸ் வந்து புக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜூலை மாதம் கீழ் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் அண்ட் தொல்லப்பா கார்டன்ஸ் திருச்சானூரில். ஸோ இங்கெல்லாம் கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னா 28ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.